வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் சிவபெருமானுக்கும் சுடுகாட்டிற்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறாரு அப்படின்றதையும், ஒரு இறந்த ஆத்மா இறந்த உடனே என்ன சொல்லி அழும் சுடுகாட்டில் அப்படின்றதையும் தெளிவாக சொல்ல போகிறேங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையார போற்றி போற்றி. மும்மூர்த்திகளில் ஒருவர் தான் சிவபெருமான் இல்லைங்களா. இவரை உலக மக்கள் அனைவரும் போற்றி புகழ்வரும் கடவுளாக வழிபடுறோம். அனைத்து தெய்வங்களும் வழிபடுறதை விட ஒரு மடங்கு சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு ஆசியும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர் அந்த பதவியில் வச்சு நம்ம வழிபடுவோம். சர்வ வளமையும் பொருந்திய சிவபெருமான் ஏன் தோளுடை தரித்திருக்காரு? அதாவது மும்மூர்த்திகளுள் மற்ற ரெண்டு பேருமே கண்ணை பறிக்கும் விதத்தில் தரிசனம் கொடுப்பதும், சிவபெருமான் மிகவும் எளிமையான இடுப்பில் ஒரு தோளுடையும் கழுத்தில் ஒரு சர்பத்தும் காட்சி அளிக்கிறாரு. ஈசனோட ருத்ர தாண்டவம் கூட சுடுகாட்டில் தான் நடக்குது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அப்படி ஈசனுக்கும் சுடுகாட்டுக்கும் என்னதான் சம்பந்தம்? இந்த கேள்வி பற்றி தெளிவாக பார்க்கலாங்களா. சிவபெருமான் கோபக்கார கடவுளாக கருதப்படுற சிவபெருமான் உண்மையில் கோபக்கார கடவுள்ல தன் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர். உண்மையான பக்தி இருந்தால் மட்டும் சிவபெருமானும் அருளை நம்ம பெற்றிட முடியுங்க. அதற்கு மிக சிறந்த உதாரணம் லங்காதிபதி ராவேஸ்வரர் ஆவர். அவர் ராவன், அதாவது ராவன் குணத்தில் அரக்கனாக இருந்தால் கூட அவனோட சிவபக்தி ஈடு இணை இல்லாதது. அதனால தான் ஈசன் அவருக்கு வரங்களை வாரி வாரி வழங்கினார். அதே போல தான் அவரோட கோபமும் அவற்றின் நெற்றி கண் திறப்பின் தீய சக்தியில் அழிப்பது நிச்சயம். அதனால தான் ருத்ரமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. சிவபெருமான் பெரும்பாலும் தியானத்தில் இருப்பார். அவர் தியானம் இருக்கிற இடத்துல தான் கைலாயம் ஒன்று, அதாவது மற்றொன்று சுடுகாடு, ரெண்டு இடத்துல இருப்பார். ஒன்று கைலாயம், இன்னொன்று சுடுகாடு. கைலாயம் அளவிற்கு சுடுகாது புனிதமானதான் நீங்கள் கேட்கலாம், உங்களை ஒரு கேள்வி வரலாம். ஆனால் சிவபெருமானுக்கு பிடித்த இடம் மட்டுமின்றி தன் கடமையை செய்யும் இடமாகவும் கருதப்பட்டது அந்த இடம்தான். அதற்கு வலுவான காரணங்கள் நிறைய இருக்குங்க. மனுஷனோட வாழ்வோட அடையாளம் உயிர் பிரிந்தால் மட்டும்தான் மனிதன் வெறும் கூடு, அந்த உடம்புக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்கு உயிரே கிடையாது. உயிரினமாய் கருதப்படும் மனிதன் வெறும் பிணமாய் எடுத்து செல்லப்பட்டு நெருப்பு வச்சோ புதைச்சோ அந்த இடத்துல இருந்தால் சுடுகாடு. சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறான்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அவர் அழிக்கும் கடவுள், அதனால தான் சுடுகாட்டில் இருக்கிறார் அப்படின்றது உண்மைதான். உயிரெடுக்கும் எவன் சுடுகாடு செல்ல காரணமாக இருந்தால் அழிக்கும் சிவன் சுடுகாடு காத்திருப்பாராம். இதுதான் உண்மையான காரணம் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பதிவு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உயிர் பிரிந்து உடலை சுடுகாட்டிற்கு தூக்கி செல்லும் போது அந்த ஆத்மா தன்னோட இறப்பை நினச்சி வருந்தி தன் உடலை சுற்றி சுற்றி வருமா. இறப்பு அப்படின்றது உயிரை சுமந்த அந்த கூட்டிற்கு தான், அதாவது அந்த உடம்புக்கு மட்டும்தாங்க, அந்த உயிருக்கு கிடையாது. இதுவரை வாழ்ந்து வந்த உடல் தனக்கு இல்லை அப்படின்ற போது அந்த உயிருக்கு ஒரு கலக்கம் ஏற்படும். அதாவது தன் வாழ்ந்த வீட்டை விட்டு யாராச்சும் நம்மளை போக, இப்போ நம்ம ஒரு வீட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த வீட்டை விட்டு திடீர்னு நம்மளை வெளி போய் இது சூழ்நிலை காரணமாக வேறு வீடு மாறுற மாதிரியோ வேறு இடம் மாறுற மாதிரியோ வந்து நம்மளுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். நல்ல ஒரு நார்மலாக மனுஷன் நம்ம ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இதுவரை வாழ்ந்து வந்த உடல் இனி தனக்கு இல்லை அப்படின்னு எண்ணும் பொழுது அந்த கலக்கம் ஏற்படும். அந்த ஆத்மாவுக்கு தான் வாழ்ந்த கூட்ட தன் உறவினர்கள் எரித்து அதை திரும்பி நம்ம கூட பார்க்க முடியாத அளவு பண்ணிடுறாங்க. ஆத்மா ரொம்ப வருத்தம் அடையுமா? அதற்கு ஆறுதலாக ஈசன் அங்கே இருப்பாராங்க. உயிருடன் இருக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான கல்வி, செல்வம், புகழ் இது எல்லாம் மற்ற கடவுள்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் மறுமையில் தவிக்கும் ஆத்மாவை தன்னுடன் இணைத்து கொண்டு அதற்கு முக்தி அளிக்கும் கருணைமிகு செயலை ஈசன் அங்கு சுடுகாட்டில் செய்கிறார். இதனை உணர்த்தும் வகையில்தான் தேவாரத்தில் உற்றார் அருளரோ உயிர்கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றார் அருளோ என்னும் பாடல் உள்ளதுங்க. அதாவது நம்ம சொந்தங்க அனைத்து நம்ம விட்டு செல்லும் நேரத்தில் நமக்கு அருள் புரிய வந்தார் இந்த கூத்தனல்லான் சிவபெருமான். இந்த தேவாரம் கூறுது. உயிரிடம் இருக்கும்போது அனைத்து தெய்வங்கள் நம்ம கூட இருந்தால் கூட நம்ம இல்லாமல் போகும் பொழுது நம்ம வெறும் ஆத்மாவும் தெரியும் பொழுது சிவபெருமான் நம்மளை தன்னோட நினச்சிக்கிறாருங்க. சிவபெருமானை பின்பற்றும் பலரும் காசி போவாங்க. அது புனித ஸ்தலங்களில் அவரை போன்றே தோளோடு உடுத்தி அந்த தோளாடை உடுத்தி கங்கை நீரில் கரையில் பிணங்களை சிதையூட்டி அந்த இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்க நம்புகிறாங்க சிவபெருமான் அங்கே இருக்காரு, அங்கே தான் எழுந்தொழியிருக்காருன்றது. இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் நம்மை காக்கும் கடவுளை சுடுகாட்டில் ஆடும் சடை நான் கூடுவாங்க. உயிருடன் இருக்கும்போது சிவபெருமான் மீது முழுமையான பக்தி கொண்டவங்க இறந்த பிறகு நீங்கள் அவருடன் கைலாலத்தில் செல்லலாம், மறந்துடாதீங்க. ஆனால் சிவபெருமானை வழிபடும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும்,
அவர் ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சிவபெருமானை வழிபடும்பொழுது கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்காது, நிறைய பிரச்சனை. ஏன் அவர் வழிபடுறதுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைனா, அவர் வழிபடுறவங்க நம்ம இப்போ ஒரு கடவுளை வழிபடுறோம் அப்படின்றப்ப நம்ம தேர்ந்தெடுத்தால் போதும். ஆனால் சிவபெருமானை வழிபடும் பொழுது அவர் நம்மளை தேர்ந்தெடுப்பார். இன்னார் தான் என்னை வழிபடணும், இன்னார் தான் எனக்கு பக்தி செலுத்தணும், இன்னார் தான் எனக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளை தேர்வு செய்வாராம். அந்த வகையில் சிவபெருமானின் பொருள் பெருமை சொல்லக்கூடிய வார்த்தைகளே கிடையாது. அதனால தான் சிவபெருமான் சுடுகாட்டில் இருக்காரு. நன்றி சகோதர சகோதரியே.